இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் பேர் தினேஷ். அட்டகத்தி படத்தில் லீடாக நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் இவங்க ரெண்டு பேர் நதியா திவ்யா, இல்லை இப்போ அது கரெக்டாக சொல்லு, திவ்யா நதியா. ஆக்சுவலாக படத்தில் வந்து ட்வின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்வின்ஸ் கேரக்டர் தான் வச்சுருது. ஆனால் இவங்க அந்தளவுக்கு தெரில, ஆனால் பேரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்டகத்தியோட ஹீரோயின் சோஃபியா பேசுகிறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் இந்த சான்ஸ் கொடுத்த பா ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. மை ஹீரோ தினேஷ் ஸோ ஸ்வீட், நல்லா நடிச்சிருக்காரு, வெரி ஜாலி டைப். மொத்த க்ரூவே வந்து போய் தான் அது அந்த அளவுக்குலாம் இல்லை. இங்கேயே நான் வந்து பேசுறதுக்கு என்ன பண்ண யோசிச்சு யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கூட பேச முடியாது, பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வந்த முதல்ல வந்து டேரக்டர் தான் ஹீரோன்னு நினைச்சிங்கன்னா அதான் உண்மை. ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு மூணு நாள் நம்பவே இல்லை. ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களே இப்படி பார்த்தேன், இவன் தானே அது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஷூட்ல தான் அந்த கன்ஃபியூஷன் இருந்தது, இங்கே இல்லை. ஏன்னா ஆடியோ லான்ச் பார்த்துட்டாங்க, இப்போ ப்ரொமோஷன்லாம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாய், திஸ் இஸ் ஷாலி. நான் அந்த அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அண்ட் நானும் இந்த மூணு பேர் தான் சேர்ந்து இதில் நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு பாரஞ்சு டைரக்டருக்கு ஆஃப் கோர்ஸ் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த க்ரூ பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஷூட் எப்படி இருந்திருக்கோம், எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு இது எப்படி ஒரு கலகலப்பாக இருந்திருக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி வி என்ஜாய்ட் அ லாட். டைரக்டர் இவங்கள வந்து சொல்லவே தேவையில்லை, இவர் சரியான அவர் பாட்டுக்கு அவர் தனியாக நடிச்சிட்டு இருப்பாரு, நாங்கள் பாட்டு நாங்கள் தனியாக பேசிக்கிட்டு இருப்போம், எங்க கூட பேச கூட மாட்டார், அவ்வளோ ஒரு வெக்கம் பட்டுக்கிட்டு அப்படியே நிற்பார் எங்ககிட்ட. கேரக்டர் அந்த மாதிரி சினிமா பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தேட்டர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த படம் பண்ணுறதுக்கு. அவர் போன ஸ்பீடுக்கு, அவர் சொன்ன விஷயத்தை வாங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு, அவர் கொடுத்த ஸ்பேஸை வந்து ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 15th அப்புறம் அது ஒன்று கொஞ்சம் எல்லாரும் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தெரியும். கேரக்டர் வந்து எல்லாமே ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். அட்டகத்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு டீம்லையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு எவ்வளோ தான் என்ன வேணால் திட்டுவோம் பசங்களை, பட் ஆனால் அவன் திருப்பி வந்து என்ன வச்சா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கண்டுக்காமல் பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், ரிலேட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அது படத்தில் ஒரு சீன் சொல்லும் போது அப்படி தான், எனக்கு அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பாதி ரிலேட்டாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் பண்ண. நானும் நிறையா அட்டகத்திங்களை பார்த்துருக்கேன், என்னுடைய டீம்லையும் ஆக்சுவலாக என்னோடய டீமில் நானும் ஒருத்தன் தான், எல்லாருமே அப்படி தானே இருப்போம். என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணும் எல்லாருமே. அதுதான் அந்த டைலாக் பேசுகிறோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒர்க் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி வந்து ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லை, டீம் கிட்டே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் அது சீன் அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், அது நீங்கள் அந்த கேள்வியே கேட்க வேணாம். மொக்க வாங்குதுன்னா அது வந்து தினகரன் மட்டும்தான். எந்த பொண்ணு இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி இருக்கும், நிறைய ஹீரோஸ் வாங்கியிருப்பாங்க, பட் அதை திருப்பி அப்படியே ரிகவர் பண்ணிட்டு வந்து டைலாக் பேசி அதை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் ஹீரோ தான் வாங்குவேன். ஃபுட்பால் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்கடா. ஆப்வியஸ்லி அக்கா தங்கச்சி எங்க ரெண்டு பேரும், ஸோ எந்த ஒரு எங்களுக்குள்ள எப்படி கெமிஸ்ட்ரி இருக்கும்னு உங்களாலே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்போம், அங்கே அங்கே டேரக்டர் தான் சொல்லிட்டு இருந்தா கூட நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு பேசிட்டு எதுனா சேரக்டர் அடிச்சுட்டு அவர் அங்கே வந்து சீரியஸாக பேசிட்டு இருப்பாரு, பட் நாங்கள் அவரே கலாச்சிட்டு இருப்போம். இல்லை ஆக்சுவலி அது ஷூட்டிங் மாதிரியே தெரியல, இட் வாஸ் லைக் இல்லை எனக்கு தெரியலன்னு சொன்னேன், அது ஷூட்டிங் தான் எனக்கு அப்படி தோணல, பிகாஸ் எவ்ரி ஒன் வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. ஸோ எல்லாரும் கூட வந்து ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருந்துச்சு, தவிர ஐ டென்ட் ஃபீல் லைக் இட் வாஸ் ஷூட்டிங் மாதிரி. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன், பிக்னிக் வரலாம் இல்லை நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரெய்லரில் இப்போ பார்க்கும்போது உங்கள் சீன் ரீசன் நல்லா இருந்துச்சு, எடுக்கும்போது கூட தெரியல சார், பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு வந்து ரீசெண்டான ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஆடுகளம் மௌனகுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணதால் எனக்கு கேமரா ஃபியர் அப்படின்றது இப்போ இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி லைவாக பேசும்போது கண்டிப்பாக இருக்குது, அது வந்து அது ப்ராப்ளமாக இப்போ தெரியலன்னு நினைக்கிறேன். அது ஈஸியாக போயிடுச்சு, ஏன்னா டேரக்டர் வந்து முதல் யாராக இருந்தாலும் கம்ஃபர்ட் ஆகிடுவார். அவர் அவர் பேசுறதுல ரொம்ப கூலான ஒரு ஆட்டிடியூட்ன்றதுனால அந்த ஒரு தாட்டையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ண போகிறோம் இல்லை பர்ஃபார்மோ அப்படிலாம் இருக்காது. அவரோட ஸ்டைலே அதான், அப்படியே மிங்கிள் ஆகிட்டு கூலாக ரிலாக்ஸாக, அது ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு டேக் வந்து 19 போச்சு, ஒரு சீன் வந்து ஒரு பாபர் ஷாப்பில் வர மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருமே கொஞ்சம் எனர்ஜி லெவலில் லேட்டாக அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி போச்சு. ஸோ இவர் அந்த டைமில் எப்படி இருந்தார்னா போயிடலாம், அது திருப்பி ஒரு தடவை பண்ணுங்க அது போயிடலாம்.
திருப்பி அவரே போலாம் 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 அந்த எனர்ஜி இருக்குல்ல, டப்புனு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து தான் அந்த படம் ஃபுல்லாவே வந்து அந்த எனர்ஜி வந்து எங்களை லீட் பண்ண வச்சது. அவர் கொடுத்த அது விட்டு கொடுக்காம இருந்தார் நினைக்கிறேன், அது கான்சியஸா பண்ணிருக்கலாம், ஆனா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நானும் அதை பயங்கரமா நம்பினேன். பக்கத்துல ஒருத்தர் ஒரு பொண்ணு இருந்தாலே பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரெண்டு பேர் வேற, அது நம்மளோட நல்லா பேசுறவங்க வேற, அது கொஞ்சம் கான்சியஸ் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் பார்த்தது பண்ணல, ஆடிஷன் நடந்து அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தாங்க. ஸோ பார்த்துட்டு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்ன சொன்னாங்க, ப்ரொடியூசர் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு, பட் நான் பேசணும்னு நினச்சேன் உனக்காக, பட் ஆனால் வந்து ப்ரொடியூசரே ஓகே அப்படின்னு சொன்னார், நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 50-100 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதில் ஃபில்டராகி தான் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைம். ஆடிஷன் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணாங்க ஆஃபீஸ் அப்படின்னாங்க. போனதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆடிஷன்லேருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு 10 பேர், அந்த 10 பேர் உட்கார வச்சுட்டு அவர் லைன் மட்டும் சொன்னார், இந்த இதான் கேரக்டர், எவ்வளோ மொக்கா வேணாலும் ஒருத்த வந்து திருப்பி அட்டம் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர், எதையும் விட்டு கொடுக்க மாட்டான், ரொம்ப ஈஸியாக லைஃப்பை வந்து அவனை மாதிரி இருந்தால் வந்து ஆக்சுவலாக பிரச்சனையே கிடையாது, எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஓகே, நம்ம நிறைய வாங்கிடுவோம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆடிஷன் திருப்பியும் போச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் பார்த்துட்டு எல்லாமே ஓகே ஆனது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, ஒரு 3 நாள் படிக்கிறது டைம் கொடுத்தாரு, அப்பப்போ ஸ்பாட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது அவர் சொன்னதை கேட்டு பண்ணாலே கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். அவர் கரெக்டாக ரிசீவ் பண்ணிவிட்டு அது கொடுத்தாலே ஓகே, அப்படி தான் பாதி ஓகே ஆச்சு. ஓரளவுக்கு சேஃபாக தான் பண்ணேன் நான், என்ஜாய் பண்ணி போனேன், அதுதான் ரொம்ப முக்கியமாக சொன்னேன். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்து வண்ணாரப்பேட்டையில் வளர்ந்தேன் ஆக்சுவலாக, வீடு வந்து பாண்டியன் தேட்டர் பக்கத்தில். படித்தது வந்து சென்ட் கேப்ரியல்ஸ், +1 +2 அங்கே முடித்தேன். ஸோ 28 தான் எங்கள் ரூட்டு, எக்மூர் போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்போம். ஃபுட்பால்லாம் அடிச்சிருக்க ப்ராக்டிஸ் இருக்குது, பட் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போகாதனால அந்த ஏன்னா படத்துலையும் கிடையாது, அவன் ஒரு டுட்டோரியல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்பான் தினகரன் கேரக்டர். பஸ்ஸு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, ஏன்னா ஷார்ட்டுக்காக வைப்பாங்களே, நம்ம தொங்குறது தொங்கிட்டு போயிடலாம், இங்கே வந்து அந்த கேமராவில் நம்ம பண்ணுறது இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தொங்கிட்டு அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, ஆனால் அது போக போக ஒரு 3-4 நாள் தொடர்ந்து அதை பண்ணும்போது வந்து அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டோம். எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு கேள்னா ஸ்பாட்லேயே நடந்தது. ஒரு முதல் 3 நாள் வந்து டெக்னீஷியன் சைட்லேருந்து எல்லாருமே வந்து லீடு அப்படின்னு சொல்லும் போது இருக்கும்ல, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து இவனா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒரு சீன் ஒரு இது முடியும் போது எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, இல்லை நல்லா பண்ணுறீங்க நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்துச்சு. கடைசியாக டப்பிங் கடைசி நாள் ஒரு டப்பிங் முடிக்கும், அன்றைக்கி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னார், எனக்கு இப்போ அவர் ஏன் செலக்ட் பண்ணாருன்னு, ஓகே நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அவருக்கு இருந்த ஒரு கான்ஃப்ளிக்டையும் உடச்சி வந்து என்கிட்ட சொன்னது, எனக்கும் சந்தோஷம் தான், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு படம் பார்த்துட்டு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷப்படும். கூத்துப்பட்டறையில் மட்டும் நான் லெக்சர் கூத்துப்பட்டறையில் வந்து பேக் ஸ்டேஜ் தான் ஒர்க் பண்ணேன் நான். நான் ஃபுல்லாக போயிட்டு லைட் கட்டிட்டு பேக் ஸ்டேஜ் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மேஜிக் லேண்டனில் ஒரு ப்ளே பண்ணும், கருணா பிரசாத் அவருடைய 3 அரங்கில் தான் 2 நாடகம், என்னோடய 1st நாடகம் வந்து NST ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, அதுலேருந்து மகா நிர்வாணம் அப்படின்னு சொன்னது, அதுலேருந்து தான் கேரி பண்ண ஆரம்பிச்சு. நான் நடித்த நாடகம் வந்து ஒரு 8 நாடகம் நடிச்சிருப்பேன், மற்றது எல்லாமே பேக் ஸ்டேஜ் தான், பற்றையாக இருக்கட்டும் எல்லாமே லைட் கட்டிட்டு பின்னாடி ப்ளேக்கு பின்னாடி தான் ஒர்க் பண்ணது அதிகம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்தது, நாசர் சார் எல்லாமே அவங்க வந்து ஆக்டிங்கை பற்றி பேசுவாங்க, அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்டிங்கில் வந்து தேட்டரில் இருந்ததே பெரிய சப்போர்ட்னா, இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணுறது அது ஒரு ஆக்டிங்கில் அது ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஸோ எதுலாம் கனெக்ட் ஆச்சோ இது ஃபஸ்ட்டு ப்ளேஸே வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பண்ணது எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணியிருப்போம், அதை எல்லாருமே அடிச்சிருப்போம், நீங்களும் ஃபுட்போட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு 2-3 தரையாக நம்ம நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது பெருசாக தெரியாது. ஸோ இயல்பாக என்னென்ன வந்துச்சோ அது எல்லாத்தையுமே பண்ணோம். அவர் எது வேணும் வேணான்றது மட்டும் அவர் சொல்லுவார், இல்லைடா இதை கட் பண்ணிக்கோ இதை பண்ணாத அப்படின்னுவார். ஸோ பண்ணிகிட்டே இருந்தோம், நிறைய பண்ணிகிட்டே இருந்தோம், கட் பண்ணுன்னு சொல்கிறது மட்டும் விட்டு ஆனால் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் சொன்னதுக்கப்புறமும் நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம இன்புட் போட்டு இருக்கணும். அது தேட்டரில் இருந்தது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாக அது ஓவர் ஆக்டிங் கிடையாது, பட் ஆனால் கொஞ்சம் பில் பண்ணி காட்டுறது வேணான்னா அவர் சொல்லிவிடுவார் வேணாம். ஒரு நியூ கமருக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி வந்து நாங்கள் அதில் பிளஸ்ட்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாமே இப்போ வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டுருக்கு, நாங்கள் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாகவே நடந்துட்டுருக்கு. August 15 படம் ரிலீஸ் ஆகுது, ஸ்டூடியோ கிரீனோட ப்ரொமோஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய விஷயம் அது. கார்த்திக் சார் எல்லாமே படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாம் படம் பாருங்கள், எப்படியும் ரிலேட் பண்ணிப்பீங்க உங்களுக்கு கூட, உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சீனாக அட்லீஸ்ட் ஒரு சீனாக அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன், அது ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு அதில் நிறையவே இருக்குது, நல்லா ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. 15th August 15 படம் ரிலீஸு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.